ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி வந்து கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 150 கிராம் கடலை புண்ணாக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு 4 நாள் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை புண்ணாக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு, அந்த புளிச்ச வாசனை நல்லாவே வரும். இப்போ இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 பொருள் வந்து சேர்க்க போகிறோம். 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பல், 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது சேர்க்கறதுனால என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம 1/2 லிட்டர் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ புண்ணாக்குக்கு 10 லிட்ரு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை நான் வந்து 1/2 லிட்ரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1 லிட்ரு தண்ணி எடுத்திருக்கேன். ஆக மொத்தம் 1/2 லிட்ரு தண்ணி 150 கிராமுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு செடிக்கு வந்து 200 ml அளவுக்கு கொடுக்கலாம். இதுவே மரமாக இருந்ததுன்னா, ஒரு வாழை மரமோ அந்த மாதிரி மரம் ஐட்டம் நீங்கள் பெரிய செடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து 1 லிட்ரு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்போ தான் அதனுடைய பலன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 15 நாள் இடைவெளியில் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பூ பூக்கிற ஸ்டேஜு, அந்த செடி வளர்கிற ஸ்டேஜு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து கொடுக்கும்போது சூப்பராகவே வருது. இந்த கரைசலை கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம ஒன்று செய்யணும், அது என்னன்றதை சொல்கிறேன். முதல்ல இந்த கத்திரி செடி பாருங்கள், இது நட்டவுடனே எலி கடிச்சு எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது பாருங்கள். செடியோட வளர்ச்சியும் வந்து ரொம்பவே சின்னதாகிடுச்சு. இந்த கரைசலை கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இதே வீடியோவில் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த ரோஸ் செடியும் அப்படி தான், நான் நட்டதுலேருந்து ஒரே ஒரு துளிர் தான் வந்தது. ரொம்பவே வந்து செடி வந்து வளரவே இல்லை. கூட கொஞ்சம் வெங்காயமும் வந்து நான் நட்டிருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை இந்த வீடியோவிலே காமிக்கிறேன். ஓகே, இந்த கரைசலை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு முதல்ல தண்ணி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் இந்த கரைசலை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி நல்லாவே புது துளிர்கள் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு. கீழே இருந்த வெங்காயமும் வந்து விளைஞ்சதுனால பிடிங்கி எடுத்துட்டேன். அடுத்தது இதில் சாம்பலும் மஞ்சளும் வந்து கலந்தேன், அது எதுக்குன்றதை சொல்கிறேன். புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா மணிச்சத்தும் தழைச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது கூடவே நம்ம சாம்பல் வந்து கூட சேர்க்கும்போது சாம்பலில் மணிச்சத்து ரொம்பவே அதிகம். சேர்த்து கொடுக்கும்போது பூக்காத செடிகளும் வந்து ரொம்பவே நல்லா பூக்குது. அது மாதிரி பூ பூக்கிற சமயத்தில் காய் செடிகளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய காயோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த செடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னுட்டு. இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. கரைசல் கொடுக்கும்போதே காமித்தேன், ஒரு சின்ன 2 கத்திரி செடி வந்து காமிச்சேன் பாருங்கள். இது 15 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. அந்த கத்திரி செடி எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது, இதுவுமே நீங்கள் ஊற்றுக்குள்ளே கவனிச்சிருக்கலாம். ஒரு சின்ன செடியாக தான் இருந்தது, இப்போ 15 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு சூப்பரான வளர்ச்சி கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது இதில் மஞ்சள் பொடி வந்து நம்ம ஏன் கலந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு வாசனைக்கு எறும்புகள் வந்து அதிகமாக வரும், அந்த வாசனையை மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.